பேரோட எங்க போயிருக்கான் பீச்சுக்கு? யாரு? ஆ இவன் தான். யாரு கூட? ரெண்டு பேர் யாருன்னு தெரியல, சொல்ல. ஏய் யாரு? டேய் டேய் ஐயோ, ஏய் இப்படி போறான். வந்துட்டேனா சிங்கிள் டாப் என்ன பண்றான் ஜாலியா ஹேக் பண்ணாரன்டா. 10 கேடியா ஸ்பெக்டேட் கூட காட்டலையா? எனக்கு ஸ்பெக்டேட் காட்டுதுடா, அங்க பேரு அவன தான் பார்த்து நிக்கிறேன். 10.7 ஏடி சும்மா ஓடுறான் வெறித்தனமா. அங்க பேரு நாலு, நம்ம நாலு பேர் போட்டு தள்ளிட்டானா அதுக்குள்ள அவ்வளவுதான். இந்த இன்னொருத்தன் அடிச்சான், ரெண்டு சிங்கிள் அடிக்கிறான்டா அவன். ஏய் நூபுடா இவன், இங்க பாரு. ஆனா ஸ்பீடா போட்டு போயிட்டான்டா, வேஸ்ட் தான். அதுதான் இந்த பாருங்க, ஓடுறான் பாருங்க. டீம் கிட்ட போய் ஹீல் ஆயிடுவான். யாரு சாமி இவன்? ஒரே இது இப்ப பாரு, என்னோடது பாரு, என்னோடது அப்படி இருக்காது, என்னோட கிளியரா இருக்கும். அது தலைவர் அவ்வளவுதான். 1v3 வாட்டு யாரு சாமி? இங்க பாரு, அடுத்து இது அடிக்க போயிட்டான் பாரு. டேய் மொபைல் போடுறானுங்க நடந்தே போயிடுவான். ரிப்போர்ட் பண்ணு ப்ரோ. இங்க பாரு அடுத்து பாரு. டாப்லயே முடிக்கிறான் ப்ரோ. ஃபுல்லா சிங்கிள் மட்டும் தான் தெரியுதா? ஏனா ஆட்டோல வச்சா மேல எகிரிடும் போல அவங்களுக்கு. ஹெட் கனெக்ட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அவன ரிப்போர்ட் அடிச்சு விடு. சீட்டிங் சின்ன ப்ரோஜன் சொல்லுங்க. வேணாமண்டா. ஆட்டோயும் மல்லக். ப்ரோ எலட் இது டெக்ஸ்ட்ல. ஏய் நோ ஃபால் டேமேஜ் போட்டுருக்கான்டா. அவ்வளவு தூரத்துல இருந்து கீழ குதிக்கலாம். உனக்கு எல்தே குறை இல்ல பாத்தியா? கழுவி ஊத்தி விடுங்க டெக்ஸ்ட்ல. டெக்ஸ்ட்ல என்னதை கழுவி ஊத்துறது? நான் தான் வெறியா போட்டுருப்பேன் டெக்ஸ்ட்ல, தெரியுமே. வெறியா இப்ப கூட நீ போடலாம், நோ ப்ராப்ளம். நான் வெளியே வந்துட்டேன். வெறியா வெளியே வந்தாலும் போடலாம்டா. இங்க பாரு இதையா பண்றா? டாப்லயே முடிக்கிறான் தலைவே. ஆமாண்டா, 11 கில் அடிச்சிட்டான்டா. 65 அலைவு இருக்குடா. பயம் இல்ல, பித்தெல்லாம் காட்டுறான். அங்க பாரு, நோ ஃபால் டேமேஜ் பாத்தியா? எங்க இருந்து குச்சான் அவனுக்கு டேமேஜ் ஆகல பாரு. இங்க பாரு, இங்க எவனா இருக்கான். அடுத்து நம்மளும் வீட்டுக்குள்ள செட்டிங் போட்டு அடிச்சிருக்கோம்டா. இவனெல்லாம் விட்டு விட்டு வரான்யா. எய்ம் பட்டன் கூட கொஞ்சம் கிட்ட இது ரொம்ப ஸ்பீட் ஆக்குது. இது டெலிபோர்ட் தெரியுதா? இதெல்லாம் எய்ம் வச்சு அடினா கஷ்டம். இதெல்லாம் கஷ்டம் தான். பட் ஆனா என்ன பண்றது, வீட்டுக்குள்ள வந்தனா முட்டி முட்டி முட்டிட்டு நிப்பான் எங்கயாவது. அந்த ஒரு சின்ன கேப்ல நம்ம அடிக்கலாம். அப்படிதான் அவன் அடிச்சான். டேய் 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 வாளாக்கடா. அடங்குய்யால முடிச்சிட்டான்டா.
பால் ஆகுது டேமேஜ் லைட்டா. இங்க பேர் அடுத்து வேற ஒன்னு அடிக்க போயிட்டான். அதுதான்டா சொல்றேன், 14 கில் அடிச்சுட்டா போடுறா அதுக்குள்ள. அடிச்சான்டா என்னடா முடிச்சிட்டான் 21 கில் அடிச்சான்டா. இதுல வேற உனக்கு சொல்றானுங்க பெரிய இது மாதிரி பிஜிஎம் இல்ல ஹேக்கர் வரக்கூடாதுன்னா நாங்க எமுலேட்டர் விடல அப்படின்ட்டு லட்சணம் தான் தெரியுது. பப்ஜில கூட ஹேக்கர் இல்ல, எல்லாரும் கம்மி பண்ணிட்டானுங்க எமுலேட்டர்ல. ஆனா பிஜிஎம்ல இவ்வளவு ஹேக்கர்ஸ் இருக்கானுங்க இல்ல. ரிப்போர்ட் பண்ணலாம் கரியர் ரிசல்ட்ல போய். ஓடு ஓடு வர்றா சோலவா இருந்து என்னன்னா 22 கில் அடிச்சிருக்கான்டா. இன்னும் 24 கில் குய்யால லாபியே வந்தா கிளியர் பண்றோம் போலடா. மாஸ்தமல நாமா ப்ரோ இங்க வேற இருக்கானுங்களா? ஒரு ரெண்டு ஸ்குவாட் போலனா? ஆமா அலை 30 தான் அந்த வந்துருச்சு முடிச்சிருவான். தலைவா வேற மாதிரி என்ன ஓட முடியல தலைவனால கில்ல ஏ அவன ஓட முடியலடா. ஒரே இடத்துல ஓடுனுக்குறேன்டா. மிச்சல மாட்டிட்டானா? ஏ ஆஃப் பண்ணிட்டான்டா. கார பறக்க விடுவான அவன். பறக்க என்னடா சொல்ற? இவனையும் பறக்க பறக்க விட சொல்ற. ஓ அவன் தானே, நானும் தான் இருந்தேன்லடா. இந்த மிலிட்டரி பேஸ்ல. ஐயோ ராமா என்னடா இப்ப ஹேக் ஆப் பண்ணிட்டான். நல்ல பையனை தெரிஞ்சிட்டானா? ஓட முடியலையோ. அவன் சொன்னா தெரியுமா, வந்து வந்து அங்க ஒரு ஹேக்கர் இருக்கான், இங்க ஒரு ஹேக்கர் இருக்கான். தம்பி இப்படிக்கா போவாதீங்க, அப்படிக்கா போங்க சொல்லிட்டு போனான். நான் பாத்துக்கிறேன். ஏன்னா இவன் காரே ஓட்ட முடியல, கார் ஓட்டுறதுக்கே திணறான். நித்தேஷ் ப்ரோ வணக்கம் ப்ரோ. இவன் நான் நினச்சேன் இவனும் ஒரு 50 கிலோ அடிச்சிருவான்ட்டு. 30 தாண்டதுக்கே எவ்வளோ நேரம் ஆகிறான் பயம் இல்லை. ஆனால் ஜாலியாக போயிட்டுக்கிறான். ஏய் இவெல்லாம் நினைச்சாங்க பெரும் பெரும் அடிய பாரு வித்தவுட் ஸ்கோப்பில் அடிக்கிறான் வர்றவன். அங்கே ஒருத்தர் ஓடிட்டுருக்கான்.
எனக்கு தெரியல. ஏய் தெரியுதுடா அங்க ஒருத்த ஓடுறான் தெரியல உனக்கு. இந்த பேர் இந்த ரைட் சைடு வரான் பாரு. ஆ அவர் அட்டிய பாரு. டா அட்டிய பாத்தியா? யப்பா இறங்கிட்டான்டா. ஒரு ஹெட் தான் தெரிக்குது பாத்தியாங்க. உய்யால சார் நாளா முடிச்சா? வணக்கம் ப்ரோ. வெறி அடிக்கிறான்ல தலைவன். அப்படியே லேகே இல்லாமல் சும்மா வெறித்தனமா இந்த மாதிரிலாம் எப்பா மடி பக்கி எடுத்துட்டான். ஏதோ நல்ல பிள்ளை மாதிரி. எதுக்கு இப்போ ஸ்பீடாக ஆஃப் பண்ணா? கண்ட்ரோல் பண்ண முடியாதியா? புரியுதா? இல்லை இல்லை எனக்கு தெரியும் அவனுக்கு எடுக்கல. பாத்தியா ஒரு இடத்துக்கு மேலே அவனால் போவா? அதை போட முடியல. அவன் ஓடி பார்த்தா ஓடவே முடியல அவனால். ஆனால் கண்ட்ரோல் பண்ணி தான் அடித்தான். அதான் அதெல்லாம் மூக்கு தான் ட்ரை பண்ணுவான். அது ஒரே நிமிஷம் அங்கே எனிமின்னு சொல்லிட்டு போகிறான் போல அடிக்கிறதுக்கு. இப்போ தலைவன் இங்கேருந்து எங்கே அடிக்கிறாங்கடா? ஏய் உனக்கு புல்லட் ரீலோட் ஆச்சா இல்லையா? ஆ இப்போதான் ரீலோட் ஆகுது. 50 புல்லட் போட்டுருக்கான் போல. நல்லா முடிச்சு. அவன் எங்க எங்க சுறான்னு தெரியுதா? ஆமா அதுதான் சொல்றேன். எங்க இருந்து எங்க அடிக்கிறான் பத்தியா? அங்க அங்க அடிக்கிறான் அந்த மலையில. இத்தோட் ஸ்கோப்ல கேள 40 கிலோ அடிப்பேன்னு பாத்தேன்டா. 32 நிக்கிறேடா. நம்ம எல்லாம் ஆக்கு போட்டா லாபியை நம்ம கிளியர் பண்ணிடும். டெய்லி வராங்க ப்ரோ இந்த ஆர்பி வந்த அப்புறம். அப்படிங்களா? ஓகே ஓகே ஓகே. அப்ப இந்த அப்டேட் இல்ல அது கூட வந்துடாங்க. இவ்வளவு மாதிரி கேமுக்கு என்ன ப்ரோ இது? நேடுபோட்டு மிலிட்டரி பேசுடா. வேறு அங்கே போயிட்டு தான் இப்போ வேறு அங்கே போய் வெளுத்து கிட்ட போகிறேன். பேலன்ஸ் எல்லா பீஸும் அங்கே தான் இருக்குது போல. ஜோன் எவ்வளோ பெருசு, இவ்வளோ பெருசாகுது ப்ரோ. ஆனால் 10 அளவு தான். எங்கே பாரு, எங்கே பாரு, எங்கே பாரு. போடு போடு அடிச்சாண்டா, ரெண்டு பேர் அடிச்சாண்டா. லெஃப்ட் சைடு இருக்காங்க போல. காரில் இருக்கிறனால ஒரே இதாக தூக்கிட்டான். மூவ் பண்ண முடியாது. அதான் அதான் பக்கிங்கிறதுனால தான் எனக்கு இந்த அடி விழுந்தது. பின்னாடி உட்காந்ததுனால பாரு எவ்வளோ அடி வாங்கிட்டு. சே நாலு கில் தான், அவ்வளோதான்.
நாலு பேர் தான் இருக்கானுங்க, அடிச்சானா 40 கில்லு. ஹிந்து டெம்பிள் ஹாய் ப்ரோ வணக்கம். தலைவன் என்ன பண்ணுவான் அடுத்து, அடுத்த கட்ட நடவடிக்கை என்னது? ஏய் ஹேக்கரானால இவனுங்களுக்கும் தேடுறது பெரிய பொழப்பு போலடா. சே நம்ம அதுக்கு நம்ம பரவாயில்ல கில்லு. ஆசிய ப்ரோ இவர் வந்து ஹேக்கர் ப்ரோ, ஸோ இவர் நினச்சாருன்னா லாபியை கிளியர் பண்ணுவார். ராகுல் எஸ்டி 44 ஹாய் ப்ரோ வணக்கம் ப்ரோ. ஹேக்கரா ப்ரோ? ஆமாம் ப்ரோ. எப்படி உங்களை ஸ்பீட் ஹேக் போட்டு அடிச்சான் ப்ரோ? ஆசி ப்ரோ நீங்கள் இந்த இடத்துல இருந்தா உன்னை அடிச்சு கிழிச்சிருப்பீங்கள ப்ரோ. ஏடா ஃபுல்லாக ரொட்டேஷன் விட்டு பார்க்குறேன், ஒரு பையில வேணும் கண்டுபிடிக்க முடியல ப்ரோ. இவர் ஃபுல் நேம் பாக்ஸ் ப்ரோ. அதுதான் ப்ரோ 37. அடுத்து இன்னும் மூணு தான். ராஜா ராஜா ப்ரோ என்னோட ஃபுல் நேம் தங்க பொன்ராஜ் ப்ரோ, மேலே வரும் ப்ரோ சொல்லியிருக்காரு பாருங்க. ஹேக்கர் ஃப்ரெண்டுக்கு ஹாய் பாதுரா. பாதுரா பாதுரா அதான் அந்த லெஃப்ட் சைடு போக சொல்கிறான், லெஃப்ட் படம் மாப்பில். அவன் டீம் அடிச்சிட போகிறாங்க, போகிறானுங்க அவனுங்கள அங்கே தான் பரு. அவன் டீம் பக்கத்தில் போகிறானுங்கடா. ஹேக்கர் 40 கிலோ அடிக்கணும் அப்புறம் அவன் டீம் அடிச்சிருவான்னு நினைக்கிறேன். அடிச்சிட்டான்டா. கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ப்ரோ, ஏன்னா நான் வந்து பிஜிஎம் பே பண்ணுறேன்னா. ஸோ ஒன்லி என்ன பண்ணுறான் பாருங்க, இன்னும் ஒரே ஒருத்தன் 40 கில்லு, சும்மா கொத்தா 40 கில்லு. அவன் செம்ம ஜாலியாக இருப்பான்ல, இவ்வளோ இது இவ்வளோ மேக்ஸிமம் எவ்வளோ கில்லர் அடிச்சிருக்கா? நான் 24 கில்லு அடிச்சிருக்கேன், நீ எவ்வளோ கில்லு அடிச்சிருக்க? ஏடபிள்யூ எடுத்துட்டு வந்து விட்டுறானுங்க. ஏய் இவன் சுறான் பாருடா. ஹேக்கர் டீம் ரேங்க் புஷ் பண்றாங்க வா. ESP ஹேக் போடலையா அவன் ப்ரோ? போட்டிருக்கான் ப்ரோ, ESP ஹேக் எல்லாமே போட்டிருக்கான். இப்போ சர்ச் பண்ணி தேடிட்டு இருக்கிறான். முன்னாடி ரீவைண்ட் பண்ணி பாருங்க ப்ரோ, ஸ்பீட் ஹேக் போட்டு சும்மா வெறித்தனமாக பண்ணிட்டு இருந்தான். இப்போ பரவாயில்ல, இப்போ மேக்ஸிமம் 18 கில் தான் வரும் ப்ரோ. பாருங்க 40 கில் அடிக்க போகிறான் தலைவன். நான் இதுவரை பார்த்துருக்கேன், 42 கில் இதுக்கு முன்னாடி ஒரு ஹேக்கர் அடிச்சு பார்த்துருக்கேன். மேக்ஸிமம் 42 கில் அடிச்சு தான் நான் பார்த்துருக்கேன். சசாம் ஹேக்கர்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பாருங்கள், ஆனால் அந்த வீடியோலாம் டெலிட் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். சூப்பர்மேன் அவன்லடா, சசாம் சசாம்னு போட்டிருப்பேன். சூப்பர் அவெல்லாம் வெறி தெரியுமா, சூப்பர்மேன் போட்ட ஹேக்கரு நம்மளை அடிச்சால யாரில் யார்லையே சும்மா அப்படியே யார்பானு குதிக்கிறான், அப்படியே ஜம்ப் பண்ணி அடிக்கிறான். நோவாலேருந்து பறந்தான் தெரியுமா, ஞாபகம் கார் எடுத்துன்னு அப்படியே பறந்து போகிறான் மேலேயே. சார் கைஸ் லெட்ஸ் கோ ஃபார் 500 லைக்ஸ் ரன் பண்ணல, இன்னொரு 200 லைக்ஸ் மறக்காமல் லைக் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள். தப்பு போகிறோம் எஸ்ஆர் சார் ப்ரோ. ஆ பாரு எம்புட்டோன்னு சொன்னாச்சு, நேரம் ஒன்று தெரிஞ்சிருக்கும் எங்கே இருக்கான்னு, சொல்ல வேண்டியதானே. ஏன்னா இவ்வளோ பெரிய ஓட்டல கடைசியில் திரும்பியே விட்டான்டா. முடிஞ்சு 40 கில்லு பெருமைண்டா.